அறப்பளீசுர சதகம் அம்பலவான கவிராயர். சதகம் என்றால் 100 செய்யுள்களை கொண்ட ஒரு தொகுப்பு என்று பொருள்படும். பிற்காலத்தில் எழுந்த இலக்கிய கூறுகளில் ஒன்று சதகம். இந்த அறப்பளீசுர சதகம் பக்தி ஒழுக்கம் இரண்டையும் கூறுகிற ஒரு ஒப்பற்ற நூலாக அமைந்திருக்கிறது. தன்னை ஆதரித்தவரை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் எழுதிய இந்த சதக நூலிலே இறுதி அடியிலே ஒவ்வொரு பாடலிலும் அனுதினமும் மனதில் நிலைதரு சதுரகிரிவலர் அறப்பளீசுர தேவனே என்று முடிக்கிறார். அடியேன் படித்து ரசித்த புத்தகங்களில் ஒன்று அறப்பளீசுர சதகம். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே நமது நோக்கம். வாருங்கள், பாடல்களுக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக தமிழ் மீது ஆர்வம் மட்டுமே கொண்டுள்ள எளியேன் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் உரையெழுதி வைத்துள்ள தமிழ் பேராசான்களின் திருவடிகளை என் தலைமையில் ஏற்றி வணங்கிக் கொள்கிறேன். அறப்பளீசுர சதகத்தின் இரண்டாவது பாடலாக ஒரு நல்ல மனைவியின் குணநலன்கள் என்னென்ன என்பதாக அமைகிறது. அந்த பாடலை முதலில் பார்ப்போம். கணவனுக்கு இனியலாய் மிருதுபாசியாய் மிக்க கமலை நிகர் ரூபவதியாய் காய்சினம் இலாளுமாய் நோய்வழி இல்லாத ஓர் கால்வழியில் வந்தவளுமாய் மனமிக்க நாணம் மடம் அச்சம் பயிர்பெண்ண வரும் இனிய மார்க்கவதியாய் மாமி மாமர்க்கு இதம் செய்பவளுமாய் வாசல் வருவிறந்து ஓம்புவளாய் இணையில் மகிழ்நன் சொல்வழி நிற்பவளுமாய் வந்தி என்பயர் இலாதவளுமாய் ரதியனவே லீலை புரிபவளுமாய் பிறர்தம் இல்வழி செலாதவளுமாய் அணியிலை ஒருத்தி உண்டாயின் கற்புடையல் ஆகும் எமதருமை மதவேல் அனுதினமும் மனதில் நிலைதரு சதுரகிரிவலர் அறப்பளீசுவர தேவனே. இந்த பாடலுக்கு பெரிதாக விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. நம் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே பாடலையே அமைத்திருக்கிறார். அதை பார்ப்போம். பாடலை இப்படி ஆரம்பிக்கலாம். எமதருமை மதவேல் அனுதினமும் மனதில் நிலைதரு சதுரகிரிவலர் அறப்பளீசுவர தேவனே ஒரு நல்ல மனைவியின் குணங்களை கூறுகிறேன் என்று இதை ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல மனைவியானவள் எப்படி இருப்பார் என்றால் கணவனுக்கு இனியவளாய் மிருது பாசியாய். மிருது பாசி பாசியை என்றால் நமக்கு தெரியும் பாசை, அதாவது பேசுகின்றவள். மிருது பாசியாய் என்றால் இனிமையாக பேசுபவள், நல்ல சொற்களை மட்டுமே பேசுபவளாக. மிக்க கமலை நிகர் ரூபவதியாய், கமல மலர் மீது அமர்ந்திருக்கின்ற லட்சுமி தேவியை போன்ற ரூபவதியாய், அழகானவளாய். காய் சினம் இலாளுமாய், கோபமாக எதையுமே பேசாதவளாய். நோய் வழி இல்லாத ஓர் கால் வழியில் வந்தவளுமாய், அதாவது நோயினுடைய பரம்பரை நோய் இல்லாத ஒரு நல்ல வழியில் வந்தவளாய். மனமிக்க நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பெண்ண வரும் இனிய மார்க்கவதியாய். அச்சம் படம் நான்கு பயிர்ப்பு என்று பெண்களுக்குரிய நான்கு குணங்களை கூறுகிறோமே, அந்த அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு குணங்களும் உடையவளாய். மாமன் மாமிக்கு இதம் செய்பவளுமாய், மாமன் மாமியாருக்கு நல்லவற்றை செய்கின்றவளாய். வாசல் வருவிருந்து ஓம்புவளாய், அதாவது நம்ம தமிழ் பண்பாடு செல்விருந்து அனுப்பி வருவிருந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையாக தமிழர்தம் பண்பாடு இருந்திருக்கிறது. அதை இங்கே ஆசிரியர் நினைவூட்டுகிறார். ஆக வாசல் வருவிருந்து ஓம்புகின்றவளாய் இணையில் மகிழ்நன் சொல்வழி நிற்பவளுமாய். மகிழ்நன் என்றால் கணவன், கணவனுடைய சொற்களை கேட்டு அவனுடைய வழிப்படி அவனுடைய சொற்படி கேட்கின்றவளாய். வந்தி என்பெயர் இல்லாதவளுமாய், வந்தி என்றால் அதாவது குழந்தை பேரு இல்லாதவளாய், மலடி என்று சொல்வார்களே அப்படி மலடி மலட்டுத்தன்மை இல்லாதவளுமாய். ரதி எனவே லீலை புரிவளுமாய், கணவனுக்கு அவனுக்கு எப்படி அவனோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றால் ரதியைப் போல ஒத்துழைக்க வேண்டுமாம். பிறர்தம் இல்வழி செலாதவளுமாய், அடுத்த வீட்டிலே சென்று புரணி பேசாதவளாய் என்று இந்த இடத்திலே வைத்துக் கொள்ளலாம். அணியிலை ஒருத்தி உண்டாயின், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் உடைய ஒருத்தி உண்டாயின் அவளே கற்புடையவள் என்று மிக அருமையாக இந்த பாடலிலே கூறுகிறார். என்ன அன்பர்களே, மிக அருமையான பாட்டுத்தானே. மீண்டும் அடுத்த பாடலில் நாம் சந்திப்போம். இன்றைய சூழ்நிலையில் சிற்றிலக்கியங்கள் எவ்வளவு இனிமையானவை என்பதை நிறைய பேர் அறியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பாடல்களில் எனக்கு பிடித்த சில பாடல்களையே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழ் பிடிக்கும் என்பது நிச்சயமானால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.